ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மஜோகா கேமிங். ஓகே கைஸ், நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மாத்திரமா இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே, இனி வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் கண்ணை மூடிக்கிட்டே டைனோவை வேட்டையாட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 3-5 டிராகனையாச்சும் பிடிக்கிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே கைஸ், கிளம்பிடலாமா? ஸோ இன்னைக்கு டிராகன் வேற லெவலில் இன்னைக்கு நம்ம டைம் பண்ண போகிறோம். ஓகே, என்னடா இது, நம்ம வீட்டுக்கிட்ட ஏதோ சலசலப்பு நடக்குது, என்ன சம்பவம் இது? ஓகே, ஆமையை வேட்டையாடிட்டு இருக்கானுங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டுக்கிட்ட வேற லெவலில் டிஃபென்ஸ் இருக்குது, அதனால் இருக்க எது கிட்ட வந்தாலும் அடித்து நொறுக்கி விட்டுருவானுங்க. சரி ஓகே, கிளம்பிடலாம் நம்ம. நம்ம இவனெல்லாம் பிடிக்கலாம்னு நினச்சோம், இவனெல்லாம் ரொம்ப லோ லெவலில் இருக்கானுங்க கைஸ். இவனெல்லாம் போட்டு விட்டுருவோம், புதுசாக எவனாச்சும் ஒருத்தன் வரட்டும். எங்கடா இருக்க, செத்துட்டானா செத்துட்டானா? அஜிஜோ, இருக்கலைக்கு விட்டு போயிட்டான் கைஸ். ஓகே, கொஞ்சம் இதுக்கப்புறம் வரவனாச்சும் கொஞ்சம் ஹை லெவலில் வருவான், பிரச்சனை இல்லை. அவனை போட்டு தெளியாச்சுல, இவன் எத்தனை? இதெல்லாம் 50, இதெல்லாம் ஓரளவுக்கு நார்மல் லெவல் தான், இதெல்லாம் டீலில் விட்டுறலாம், இதெல்லாம் தேவை கிடையாது. ஓகே, நம்மளுக்கு எதிர்த்தாப்பில் வந்து இது மறுபடியும் ஸ்பான் ஆகிடுச்சா? ஓடுங்க காலி, வெறித்தனங்க. இதை நான் எப்படி பிடிக்கிறதுன்னே தெரியலையே, என்ன ரகம்னு தெரில. பேசு டேமிங்கா, சல்ஃபர் கொடுக்கணுமா? இதை எப்படி பேசு டேமிங்கில் எடுத்துகிட்டு போகிறதுன்னு ஒன்றும் புரியலையே. இதுக்கு ஸ்டோனு சல்ஃபர் 25, எக்ஸ்ட்ராடினரிக்கு பில் வந்து 5 கொடுக்கணுமாமா? சரி, இது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, வேறு எதா பிடிக்க கிளம்புமா இன்றைக்கி? ஏ, ஒட்டகச்சி விங்கி இருக்குது. யானை யானை பார்த்தீங்களா, பங்கமான கலரில் இருக்கிறான். இதெல்லாம் பெண்டோரா மாப்பிள பார்த்தது. ஓ கைஸ், ஏதோ வானத்தில் பறக்குது, என்னது இது? 2-2 ட்ராகன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குதே, தேவையில்ல. நம்மளுக்கு கொஞ்சம் ஹை லெவலாச்சும் இருக்கணும், பட் ரொம்ப லோ லெவலாக இருந்துச்சுன்னா என்ன யூஸ் சொல்லுங்கள். ஓகே, இங்கே ஏதோ இருக்குது. இது எத்தனை லெவலு? 15வது லெவலா? இதெல்லாம் முடிச்சு விட்ருலாங்க. அதுக்கப்புறமேச்சும் கொஞ்சம் நல்ல லெவலில் வரட்டும். கூடு கூடு சாவு. 25வது லெவலாவே? சரி ஓகே கைஸ், நமக்கு எது தாப்பா நிற்கிறது அதுதானா? 83. ஓகே கைஸ், இவனை இன்னைக்கு சம்பவம் பண்றோம். இன்னைக்கு 5 தலை இருக்கா இவனுக்கு, அப்ப 5 டிராகனை பிடிச்ச மாதிரி தான். இவங்கிட்ட எதையும் நெருங்க விடக்கூடாது கைஸ், பார்த்துக்கிட்டே இருக்கணும். சீப்பர் டூத் வேற மாதிரி, அங்க பாருங்க அவன் ஸ்கிரீமை பார்த்தீங்களா இல்லையா? இந்த மாதிரி ஒரு டிராகனை யாரால கண்டுபிடிக்க முடியும்? முடிச்சாச்சு, அவ்வளோதான். மட்டன் ப்ரைமேட் சாப்பிடுவான்ல, நான் ப்ரைமேட் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வைப்பர் டூத் வேற லெவல் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். வைப்பர் டூத்துக்கு லெவல் வேறு அப்டேட் ஆயிருக்குது, ஸ்டாமினா வேற சர்ன்னு குறையுது. ஸ்டாமினா ஏற்றிடலாம் கொஞ்சம், கொஞ்சம் ஸ்டாமினா ஏறடா வைப்பர் டூத்துக்கு. ஓகே, அதுக்கு டைமே விடக்கூடாது கைஸ், கடை 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 அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் பைப்பில் எழுந்துருவான். அவ்வளோதான், போடடி. நம்ம பெண்டோரா மாப்போட கடைசியாக இவனை தான் நம்ம பிடிச்சோன்னு நினைக்கிறேன். டேமிங் எஃபெக்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, எப்படி ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது? கே ப்ரைமீட்டு 5 சாப்பிடுவானா? பரவாயில்ல, 5 சாப்பிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இவன் பக்கத்திலே நிற்கணும் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு எஸ்கார்ட் கொடுத்தாவணும் நம்ம. பங்கம் கைஸ், ஆனால் வைப்பர் டூத் மட்டும் இல்லைன்னா இவனெல்லாம் நம்ம பிடிச்சிருக்க முடியாது. இவனுக்கு சேடலே தேவையில்ல. ஐயோ ஐயோ, எப்படி இருக்கிறான் பாருங்களா. போச்சு போச்சு, என்னடா அவன் சவு. ஓகே, ஜாக்கிரதையாக பக்கத்துலேயே பார்த்துக்கிட்டு நிற்கணும் கைஸ். டேய் டேய் டேய்,
டெஸ்டப் பே பண்ணு. ஓகே 22% ஏறி இருக்கு. பியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லெவல் கம்மியாக தான் இருக்குது. பப்பா இவனுக்கு அந்த இது கொடுத்துக்கிட்டே இருப்போம். இவனை இன்னும் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே நிறுத்தினா எப்படி இருக்கும்? இவன் ஒரு ஆளே போதுமே நம்ம வீடு ஃபுல்லாக. நம்மளோட வைப்பட்டு ஒரு டிராகனும் இவனோட சைஸும் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. இவ்வளோ பெரிய டிராகனை நம்ம வீட்டுக்கிட்ட நிறுத்துறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் நம்ம நிறுத்தி வைப்போம். அவ்வளோதான், அஞ்சு தலையோடு பிடிச்சாச்சு. இதுக்கப்புறமேட்டா ஒரு டிராகன் நம்ம பிடிக்க போனோம். பங்கமாக இருக்காங்க சிவன். 99 பரவாயில்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவனை எப்படியாச்சும் 100 பிடிக்க ட்ரை பண்ணும். டோப்பூர் வந்து குறையாமே இருக்கணும். இவன் மேலே ஏறுமா? சூப்பர் கேஸ், 90 கிட்ட வந்துருச்சு. இவன் இப்படி இருக்காம பாருங்க, நல்லா பங்கமான கலரில் தாங்க பிடிச்சிருக்கோம். சூப்பர் கைஸ், எவ்வளோ பெரிய வாள், செம்ம. போடுங்க, நம்மளோட வெறித்தனமான டிராகன் ரெடி ஆயிடுச்சு. ஓ ஐஸ்கிரீமை பார்த்தீங்களா அங்கே? இப்போ நீ கொஞ்சம் உள்ளவா. இவனுக்கு ரெக்க கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். கிங் கிடோரா மாதிரி பறந்து போயிட்டு இருக்கலாம். சூப்பரு, இதில் நம்ம எந்த தலையிலோ ஓகே, நடுவில் இருக்க தலைமலை உட்காந்துருக்குங்க. இவனுக்கு சேடில் இல்லைங்க, சேடில் இருக்கா இவனுக்கு? சேடில் இருந்தாலும் எந்த டிராகனோட சேடல் இவனுக்கு போடுறது? ஓகே ஃபயர் செட் ஆகுது. ஓய் பாருங்க, சைடில் கிடைக்குது. செம கைஸ், போடு. இவன் எதை மாதிரி இருக்கான்னு தெரில, இவனுக்கு சேடல் எப்படி போகணும்னு கூட தெரில. அடிச்சு விட்டான். நம்மளுக்கிட்ட என்ன இருக்குது இதை மட்டும் எடுத்துக்கலாம், மற்றபடி எதுவும் தேவை கிடையாது. ஓகே இப்போ பாய்சன், பாய்சன் எத்தனை எந்த தலை பாய்சன் ஓடுதுன்னே தெரிலையே. எந்த தலை பாய்சன் ஓடுதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஓ தவறுங்க, ஏதோ கலக்கலராக ஓடுது. ஏ அப்படி வரானுங்க பாருங்க. சரி ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், இவனை வீட்டில் போயிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். ஓகே எப்படியும் இதை பிடிச்சாச்சு. என்னதுரா இது, ஆங்கியா இந்த மாதிரி இருக்கான், வேற ஏதோ ஒரு பேரில் இருக்கிறான். ஓகே உன்னோட வால்லாம் எப்படி இருக்குது? இவெல்லாம் வேஸ்ட்டு, நம்ம வேற ஏதாவது இன்னைக்கு பிடிக்க தேடுவோம். கைஸ் தண்ணிக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. கைஸ் இருங்க, இது தண்ணிக்குள்ளெல்லாம் இருக்காதே. இது இவன் எப்படி தண்ணிக்குள்ளே வந்தான்? கைஸ் தண்ணிக்குள்ளே இருக்கிறவன் கிடையாதே. ஆச்சே இருங்க, அப்போ நம்மக்கிட்ட எலமெண்ட் இருக்கு. இவன் பேசி விட்டேமிங் தான், எலமெண்ட் வச்சு டெஸ்ட் பண்ணி தான் பார்த்துருவோமே. சூப்பரு, வெயிட் ஃபார் ஆங்கிரி. அப்போ வெயிட் பண்ணுவோம். என்னமோ ஒன்று இன்னைக்கு பிடிக்கிறோம் அவ்வளோதான். வித்தியாச வித்தியாசமாக நிறைய ஸ்பான் ஆயிருக்கு. ஆனால் நெருப்பு குழம்புக்குள்ளே இருக்கிறவன் தண்ணிக்குள்ளே இருக்கிறாங்க. இன்னைக்கு டிராகன் பிடிக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் பாரு. ஆனால் டிராகன் ஒன்று பிடிச்சிட்டோம் ஓகேங்களா. நான் அதுவும் அஞ்சு தலையோடு ஒரு டிராகன் ஒன்று பிடிச்சிருக்கோம். இதை விட பெருசாக நம்மளுக்கு என்ன வேணும்? ஏய் உனக்கு பசிக்குமா? பசிக்காதாடா, நான் இப்போ தான்டா உனக்கு சாப்பாடு கொடுத்தேன். ஏய் இவனை 100% பிடிச்சா சூப்பரு. இவனை ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க. அப்படியே பக்குவமாக பக்கத்துலேயே வச்சுருப்போம். நம்ம அப்போது வாட்டர் டைப்பில் ஒரு ஆர்மியே ரெடி பண்ணலாம்னு நினைக்கிறேன். வாட்டர் டைப்பில் ஒரு ஆர்மி ரெடி பண்ணி நேற்று ஒரு கிராக்கன் ஒன்று பார்த்து பார்த்தீங்களா, ஜெயிண்ட் ஸ்குவிட்டு, அவனை அடிக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். எவ்வளோ நேரம் ஆகும் தெரியலையே அவனுக்கு பசிக்கிறதுக்கு. ஏய் சீக்கிரம் பசி எடுக்கும்டா, சீக்கிரம் சாப்பிட்றான். ஆ பீவரோட இது, இதுக்குள்ளே கட்டினான் பீவர் நிறைய சண்டைக்கு வருவானுங்களே. இவ்வளோ பீவர் இருக்கானுங்க இங்கே, அதெல்லாம் அவனை தொடக்கூடாது.
வேறு வெயிட் பண்ணுவோங்க கைஸ். இது குறைஞ்சது ஒரு மூணு இல்லை நாலாச்சும் கேட்பான்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணி கொடுப்போம். 1 hour later. என்ன கைஸ் இது, இவ்வளோ நேரம் உட்காந்துட்டேன், நைட்டே ஆக போது, ஒரு வாட்டி தான் கேட்டிருக்கு, அப்புறம் இன்னொரு வாட்டி கேட்கவே இல்லை. 8 hours later. கைஸ் நைட்டு ஃபுல்லாக ஆயிடுச்சு கைஸ். இது மனுஷனா, இது மிருகமா? மிருகம்தான். ஏன் கேட்கவே மாட்டேங்கிறான்? ஏய் சாப்பிட்டுக்கு தொலடா, ஒரே ஒரு வாட்டி தான் கேஸ் கேட்குது, அப்புறமேட்டு வெயிட் ஃபார் ஆங்கிரி, வெயிட் ஃபார் ஆங்கிரினே கேட்குது. ரெண்டாவது வாட்டி எப்போ ஃபுட்டு தான் கேட்குறது இது? தி நெக்ஸ்ட் டே. எப்போ பல நாள் கழிச்சு மறுபடியும் இன்னொரு வாட்டி கேட்டிருக்காங்க கேஸ். சூப்பரு, 10 எலமெண்ட் போகுது பாருங்க. இருட்டே ஆயிடுச்சு கேஸ், மனசாட்சி இல்லாதவன். எவ்வளோ நேரம் கேட்குறாங்க, மறுபடியும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்னு தெரில. அடுத்த நாள் பகல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அப்போ 12 hours ஆகுது கைஸ் கேம் டைமுக்கு. ஏ இல்லை, மறுபடியும் கேட்குறான். சூப்பரு, கரெக்டாக 97 வந்து நிற்கிறது. ஏண்ணே மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் கேட்குறாங்கம்மா, அப்போ மறுபடியும் கேட்குறானான்னு பார்ப்போம். ஏன்னா ஃபுட்டு இன்னும் ஏறலையே, இன்னும் ஒரு வாட்டி சாப்பிட்டா போதும். ஏய் சீக்கிரம் சாப்பிட்றா, ஏன்டா இப்படி மன உளைச்சல் காலாக்குறேன்னு. நைட்டு ஃபுல்லாவாடா இதே இடத்துல நீந்த விட்டுட்டு இருப்ப. இங்கே இப்போ நிறைய மறுபடியும் ஹைட்டு போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கும். ஆனால் நம்மளை வேட்டையாடிக்கிட்டு தான் வரான்னு நினைக்கிறேன். இங்க இருங்க இருங்க இருங்க, இவனை கிட்ட அண்டை விடக்கூடாதே. யார்றாவன் கலர்ஃபுல்லாக வரான். வா 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 வா, சாவு அடிச்சிட்டாங்க. சிவன் யாரா டே, நீங்களாம் ஏண்டா இங்கே வரீங்க? சாவுங்கடா, எத்து தொலை. யாராச்சும் இப்போ நம்ம கூட சண்டைக்கு வரானுங்களா? வரலல்ல. ஓகே ஓகே, மறுபடியும் ஃபுட்டு கேட்குறான். ஓடு வா டேய், எவ்வளோ நேரம்டா உனக்கு? வா உள்ள வா, நான் வீட்டில் போயிட்டு உன்னோட பவர்ஸ்லாம் நான் செக் பண்ணிக்கிறேன். என்னது இது, ஏதோ ஒன்று விரட்டுது. இதெல்லாம் என்னன்னு தெரில, இதில் அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னும் விடியறதுக்கு எவ்வளோ நேரம்? ஓகே இப்போ 3 மணி வெடி, காலையில் 3 மணி. அப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விடிஞ்சிடும். இப்போ வேறு ஏதாச்சும் நம்ம தேடுவோங்க. ஓகே இவனும் பங்கமான டேனோ கேஸ் இவன். இதெல்லாம் நம்ம அப்புறம் பிடிச்சிக்கலாம். நம்ம இன்றைக்கி ட்ராகனை பிடிக்கலாம் தானே வந்தோம். இன்றைக்கி ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு, இப்போ பகலாக இருந்தால் நல்லாயிருக்கும். இருங்க, இந்த பனிமலையில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இன்றைக்கி பிடிச்ச ரெண்டுமே பங்கம். ஆனால் இந்த இருங்க டீரெக்ஸு, சாவு டீரெக்ஸ். என்னது இது, ரீப்பரு போச்சு. என்ன லெவல் ரீப்பரு? 26. ஓகே இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிரும். ஸோ விடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிராகன்ஸ்லாம் தேட போயிடும். சேபர் டூத் அதுக்கு மேலே எங்கடா இருப்போம்னு வந்துக்கிட்டே. ஓகே லைட்டாக விடிய ஆரம்பிச்சிச்சு, பகல் வர ஆரம்பிச்சிடுச்சு. இருங்க 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 இருங்க, அங்கே ஏதோ உனக்கு க்ளோ ஆகிட்டு போகுது. என்னது இது, ஐஸ் இது கனவா நினவா இது? ஐயோ கேரக்டர், அச்சோ அச்சோ, என்ன டிராகன், என்ன டைனோ கேஸ் இது, இப்படி பண்ணுது? ஆ சாவடிச்சிட கூடாது அதை. ஐயோ எல்லாம் ஒன்று கூப்பிட்டானுங்களே, அவனை போய் காப்பாற்றணுமே நானே. ஓடுங்க, தெறிக்க விட்றான் கைஸ் அவன். ஓடு, இர்றா இர்றா இர்றா, உன்னை நான் காப்பாற்றுறேன்டா. என்னோட ரேனோ கேட்ட எங்கே? ஏய் டேய் செத்து தொல்லலாம், கேட்டு போடணும் கேஸ். இவனை தப்பிக்கவே விடக்கூடாது கேஸ், இவனை எப்படியாச்சும் மறுபடியும் பிடிக்க ட்ரை பண்ணோம். அதுக்கு இவனை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணோம். எந்த அளவுக்கு இவனை கேட்டு போட்டு மூடி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு இவனை நம்ம காப்பாற்ற முடியும். அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான்.
இவனுக்கு கேரட் மட்டும் இருந்தாலே போதுமே. இப்போ செஞ்சு விடுறாங்க. டேய் 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 இறா, உன்னை காப்பாத்துறதுக்கு தாண்டா இவ்வளோ வேலையும் பார்த்துட்ருக்கேன் நான். எப்படியும் இந்த கேட்டை விட்டு அவனால வெளியே வர முடியாது. வெளியே வந்துடுவானோ? வெளியே வர முடியாதுன்னு நினைக்கிறேங்க. செம்ம, வெளியெல்லாம் வர முடியாது. கண்டு மினின்னு வச்சுருக்கேன் பாருங்களேன். உடம்பு ஃபுல்லாக எனர்ஜி பரவுது கைஸ் அவனுக்கு. போச்சு 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 போச்சு, தண்டர் அட்டாக் விட்றோம். இருக்கட்டும், இங்கே தப்பிச்சுலாம் ஓடமாட்டான். வீட்டுக்கு போயிட்டு கேரட் எட்டுன்னு வந்துடலாமா? கேரட் கூட என்ன சாப்பிடுவான் இவன்? கொஞ்சம் வெயிட் பண்ணால் கரெக்டாக பிடிச்சிடலான்னு நினைக்கிறேன். போச்சு 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 போச்சு, தண்டர் அட்டாக் விட்டுக்கிட்டே இருக்குது கைஸ். அது சரிங்க, அப்போ பக்குவமாக போகணும்னு வச்சுங்களேன், அதை பிடிச்சிடலாம் நினைக்கிறேன். போச்சு, போடு மறுபடியும் மறுபடியும் எலக்ட்ரிக் ஷாக் விட்றான் பாருங்க அவன். ஐ சிவா வேற மாதிரி கைஸ் சிவா, அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பயவில் மயங்கிடுவான் நம்ம. அதுக்கப்புறம் கேரட் கொடுத்து இவனை பிடிச்சிடலாம். பூச்சி இன்னைக்கு என்ன கைஸ், வெறித்தனமான டைனோஸ்லாம் ஸ்பான் ஆயிருக்கு. ஓகே தடா, டேய் கேரட் சாப்பிட்றா, சூப்பரு, போடுங்க. அதான் ஒரு கேரட்டு, ரெண்டு கேரட் சாப்பிட்டா ஃபென்ரீர் தானே அது. ஃபென்ரீர் கிட்ட வரவிடக்கூடாது. ஃபென்ரீர் ஃபென்ரீர் கூட பிடிக்கலாம், மாட்டிக்கோ. நல்ல லெவலில் இருந்தேன்னா இதை பிடிச்சிடலாம். கலரு ப்ளூ கலர் தான் இருந்தாலும் ஃபென்ரீர் நீ வேணாடா எனக்கு. நம்ம குதிரையை பிடிச்சிட்டோம், அதையும் இவ்வளோ ஃபாஸ்டா. இருங்க 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 இருங்க, குதிரை நீ உள்ளவா இருங்க. இதெல்லாம் வேணாம், நம்ம வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் மூணு பிடிச்சாச்சு, மூணுமே ஓபி லெவலு. இன்னைக்கு டிராகனாச்சும் பிடிக்கணும் கைஸ். மீ டிராகன் கேக்கு சாப்பிடுமா? அதுவும் மூணு கேக்கு. கேக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நானே, இன்னைக்கு வெல் ப்ரிப்பரோட வந்திருக்கும்ல. உள்ளவா, இன்னைக்கு இந்த டிராகனை நம்ம பிடிக்கிறோம், கொம்பு வச்ச டிராகனை. கேக்கு 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 கேக்கு, அவ்வளோதான், போடு. சூப்பரு, என்னடா பண்ண? ஏய் ஃபென்ரீரு, உன்னை விட்டது தப்பா போச்சு. ஏய் ஒரே வச்சுட்டாங்க, அவனும் சேர்த்து உறைஞ்சிட்டான். இற இற இற, கன் எடுத்து உன் கதையை முடிச்சிடறான்டா. இருங்க 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 இருங்க, டே 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 டே, அது ஏன் ட்ராகன்றாது, நீ ஏன்டா உள்ள வர? அதனாலதான் நம்ம உறைஞ்சு போயிடுறோம் போல. மறுபடியும் அவனுக்கு பசிக்கும், சண்டை போட விட்டுனா அவன் பசி எடுத்துக்கும். நம்ம அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபுட்டு கொடுப்போம். இவனை போட்டுடலாம். ஏய் சத்து தொடடா, பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிவன். கொம்பு வச்ச டிராகனு எப்பவுமே டிராகன் பறக்குமா? வைல்ட் டிராகன் மோஸ்டாக ஒரு சில டிராகன் தான் பறக்கும், இவன் கூட பறக்கிறான். போச்சு, இவனுக்கு மூக்கு வருத்துச்சு பாரு. ஹெல்த்தே எனக்கு பாதி தான் இருக்குது. ஏய் இன்னொன்று ஒன்று சாப்பிடு. ஐயோ பசிக்கலையாமே அவனுக்கு. சரி
புச்சிரா சாவடிச்சிராத, செத்துறாத, தயவு செய்து செத்துறாத. ஐயோ, நம்ம ஆளு ஸ்டாச்சு மாதிரி ஆயிட்டாங்க கைஸ். ஏன் கொஞ்ச நேரம் அப்படி இப்படி கொஞ்சம் சுத்த வேண்டியது தான். ஏறா நார்மல் ஃபுட்டு கொடுறா, நாலே நாலு ஃபுட்டு தான் இருக்குது, இதை சாப்பிட்டாச்சும் கொஞ்சம் லைஃப் ஏற்றுவோம். நாலு ஃபுட்டுங்க காலி, இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அவனுக்கு பசி எடுத்துக்கும், நம்ம அப்படியே பக்குவமாக போயிட்டு அவனுக்கு ஃபுட்டு கொடுப்போம். டைமிங்கன்றான், அப்படி அட்டாக் பண்ணுறாங்க சிவன். லெவல் கம்மி, இதுவே லெவல் அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுவான்னு தெரில. என்னாச்சு, ஏதோ யானை ஏதா பக்கத்தில் இருக்கா, அதெல்லாம் கொஞ்சம் கிறுக்கல் ஆகிடுச்சு போல அவனுக்கு. அப்படியே பின்னாடியே போகும் கைஸ். A few moments later. Okay, Spino போனவன் மறுபடியும் கேட்குறான், அப்படியே பொறுமையாக அவன் பக்கத்துலேயே போயிட்டு அவனுக்கு ஃபுட்டு கொடுப்போம். இன்னைக்கு இவனை பிடிச்சிட்டுனா பங்கம். ஏய், அப்படியே இரு, எங்கேயும் ஓடிடாத, பத்திரமா அப்படியே இரு, உன்னை அப்படியே பிடிச்சிக்கணும், ஓடிடுறேன் நான். சூப்பரு, பிடிச்சாச்சு. எனக்கு சேடல் இருக்கா, செம்ம கேசிவன். தலையில் கொம்பு ஐசி பாருங்க. இது என்ன தெரியுமா, அது மேமூத்தோட எவல்யூஷன், டிராகன் எவல்யூஷன். இது எப்படி இருக்கு பாருங்க, மேமூத் டிராகன் எவல்யூஷன் வேற லெவல். ஓகே, உள்ள எடுத்துக்கலாம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபேக்ட் ஒன்று இருக்கும், அது இருக்குதான்னு மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா சில டைமில் ஸ்பான் ஆகும், மோஸ்ட் ஆஃப் டைம் ஸ்பான் ஆகாது. அது ஒரே ஒரு வாட்டி ஸ்பான் ஆச்சு, அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டா காமா ஃபைட்டுக்கு யூஸ் பண்ணியாச்சு. கரெக்டாக இதுக்குள்ளே தான் இருக்கும். அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். சுத்தம் இல்லை கைஸ், எப்போ ஸ்பான் ஆகும்னே தெரில, அதுக்குள்ளே தான் ஸ்பான் ஆகும். மூணு ப்ரைமீட்டு, ரெண்டு மட்டன் சாப்பிட்ருவானா, நம்மகிட்ட ப்ரைமீட் இருக்குது. மேண்டிகோர் பிடிக்கலாமா வேணாமா, மேண்டிகோரும் ஒரு தரமான டைனோ தான், எல்லா லெவல்லையும் இருக்குது. பிடிப்போம், ஏய் கீழே மட்டும் வீந்துடாத நினச்சேங்க, கீழே விழக்கூடாதுன்னு நினச்சேன், கீழே விழுந்துட்டான் பாருங்க அவன். புச்சு கீழே எல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டமான டைனோஸ்லாம் இல்லை. சரி, அப்படியே கொஞ்ச நேரம் இதே மாதிரி அடிச்சுட்டு இருப்போம். ஓகே, முடிஞ்சிடுச்சு, இது முடிச்சு விட்டாச்சா. எவனோ ஒருத்தன் இப்போ நம்மளை அடிக்க வந்தானே, எங்கவன். ஒஜுஜோ, ஸ்பைனோ இருக்குது கைஸ் அங்கே. முடிச்சு விட்டாச்சு, இருக்குது எல்லாத்தையும் இப்போ கொண்டு தான் ஆகணும் நான். இதையும் அவுட்டு. இண்டிகோர் இன்னும் உயிரோடு தான் இருக்கியா, இன்னும் உயிரோடு தான் கைஸ் இருக்கிறான். ப்ரைமிட் அங்கே இருக்குது. ஏய், எத்தனை பேர் தாண்டா வருவீங்க, எல்லாரையும் தாண்டா கொண்டுட்ருக்கேன் நான். செத்துட்டானா, உயிரோடு இருக்கானே தெரில. மேண்டிகோர் இன்னும் உயிரோடு தான் இருக்கான், ப்ரைமிட் இவன்ட்டு இருக்குது. சரி, நீ இதை சாப்பிட்டு இதை கொடு. தண்ணிக்குள்ளே இருந்தால் உயிரோட இருப்பானா செத்துருவானான்னு கூட தெரில. ஐயோ, இது மேண்டிகோர் கிடையாது. மேண்டிகோர் மில்க்கு கொடுக்குமா, சூப்பரு. ஒரு வழியாக மேண்டிகோரையும் பிடிச்சாச்சு. இவனுக்கு சேடில் போடணும் கரெக்டு. எப்படி இருக்கிறான் பாருங்களேன். ஏய் டே டே, ஸ்பைனோ கிட்ட போயிடாத, இங்கே வா.
ஓகே, இது வரைக்கும் நம்ம பிடிச்சது வரைக்கும் போதும். இன்னைக்கு வேற லெவலில் இன்னைக்கு நம்ம டைனோலாம் வேட்டையாடைய ஆரம்பிச்சாச்சு. இங்கே என்னோட இது வைப்பர் டூத். ஓ ஓ ஓ ஓ, பைனோ கிட்ட மாட்டிக்கிட்டு வராமல் போகிறவங்க. சரி ஓகே, நம்ம கிளம்பிடலாம். இது வரைக்கும் நம்ம வேற லெவலில் டைனோஸ்லாம் இன்னைக்கு பிடிச்சாச்சு. இன்னைக்கு பிடிச்சவங்க எல்லாத்தையும் நம்ம வீட்டில் போயிட்டு ஆராய்ச்சி பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, எல்லாம் வித்தியாச வித்தியாசமாக ட்ராகன்லாம் ஸ்பான் ஆகுது. ஓகே, இவனை இங்கேயே விட்டு போயிடலாம். ஏய், எங்கடா போகிற? கீழே வா. இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு யாரை எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரை எடுக்கலாம்? குதிரையே எடுத்துருவோம். குதிரை எப்படி இருக்கிறான் பாருங்களா. ஓகே, டேய் குதிரை எப்படி பாருங்க, எனர்ஜி ஓட்டமில் ஏறி நிறுக அவனுக்கு. செக் பண்ணிவிடுவோம். ஓடு, ஃபால் டேமேஜ் விழக்கூடாது. ஓகே, ஃபால் டேமேஜ்லாம் விழல கைஸ். ரைட் கிளிக்கில் நார்மல் அட்டாக் தான், கிளீன் நார்மல் அட்டாக் தான், இதுவும் நார்மல் அட்டாக் தான். ஓ, கண்ட்ரோலில் தான் கைஸ் இந்த அட்டாக் கொடுக்குறான். ஓடுங்க. இங்கே வேற ஏதாச்சும் பக்கத்தில் ஏதாச்சும் இருக்கா? ஓகே, ஆ அவ்வளோதான், போடுங்க. செம்ம கைஸ், பக்கத்தில் இருக்கிறத்தையும் தட்டி தூக்குறோம். கியூவில் ஏதாவது அட்டாக் இருக்கா? சூப்பர், கியூவில் தான் இந்த அட்டாக் கொடுத்துருக்கானுங்க. சீல ஓகே, மரத்தை உடைக்கிறது. ஆ செம்ம கைஸ் இந்த அட்டாக்கு. அப்படியே உடம்பு ஃபுல்லாக எனர்ஜி ஏறிடுச்சு பாருங்க இவனுக்கு. செம்மையான அட்டாக் கைஸ் இவனுக்கு, கரண்ட்டு தான் வேற மாதிரி. ஓகே சரி, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவனை தூக்கி வீட்டில் விட்டு அடுத்த ஆளை பார்ப்போம். இவனோட பவர்ஸ்லாம் அவ்வளோதான், ஜஸ்ட்டு அந்த கரண்ட் அட்டாக் விட்றான்ல, அதுதான் இவனோட அட்டாக்கு. இது எல்லாம் எதுக்கு நம்ம வீட்டுக்கிட்ட வந்து தேவையில்லாமல் சாகுதுன்னு தான் தெரில. ஓகே, நீ உள்ளவா. சூப்பர் கைஸ் இவன். சரி ஓகே, ஆனால் நார்மல் குதிரையோட எவ்வளோ பெருசாக இருக்கான் பார்த்தீங்களா. யூனிகான் கூட இவ்வளோ ஹைட்டாக இருக்க மாட்டான். இவன் பயங்கரமாக இருக்கிறான். இவனுக்கு நல்லா இவனை பவரை நம்ம பூஸ்டப் பண்ணிவிட்டு இவனை வேறு லெவலில் வச்சு செய்வோம் நம்ம. ஓகேங்களா? சரி ஓகே இருங்க, அடுத்தது யார் எடுக்கிறது? தண்ணிக்குள்ளே ஒருத்தனை பிடிச்சுமே விடிய விடிய உட்காந்துக்கிட்டு அவனை இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதில் வருவானான்னு தெரில, இந்த இடத்துல அவனை டெஸ்ட் பண்ணுவோம். வா, எப்படி இருக்கிறான் பாருங்களா. இவனை ரைட் பண்ணலாம் போல. சூப்பர், இவனோட அட்டாக்ஸ் செம்ம. இந்த மாதிரி ஒரு அட்டாக்ஸ் ஸ்க்ராட்ச் பண்ணுறது நார்மலாக தான். ஓடு, பால் மாதிரி விடுவானே. ஓ என்ன நடக்குது இங்க, இது எல்லாமே நம்மளோட டைனோவா? இப்போ இவ்வளவு பேர் நம்மளோட டைனோவா? இருங்க, இதெல்லாம் கிரேவன்ல ஏத்த முடியுமா? ஆமா கைஸ், கிரேவன்ல ஏத்த முடியுது இதெல்லாம். இவன் ஒத்தனை பிடிச்சா போதுமே, இவ்வளவு பேரே நம்ம டைம் பண்ணிக்கலாம். கரப்டட் ஆனது செம்ம, இவ்வளவு பேரை வர வச்சுட்டாங்க கைஸ் இவன். லெவலை பாத்தீங்களா, டெம்பரேச்சரா லெவல, இவ்வளோ பேர்லாம் வச்சா வேலைக்காகாது. எவ்வளோ பேரை வர வச்சுட்டான் பாருங்க, எல்லாம் தூக்கி போட்டுடலாம். ஏன்னா இவ்வளோ டைனோஸ்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. பங்குங்க சிவன், அதனால தான் அப்படியே பைப்பில் தண்ணிக்குள்ளே பம்பிக்கிட்டு இருந்தானா? ஓகே, தண்ணிக்குள்ளேயும் சூப்பரு. இருங்க, தண்ணிக்குள்ளே அந்த அட்டாக்கில் என்ன கொடுக்குறான்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் ஆழ்கடலுக்குள்ளே போயிடலாம். ஆஹா, தண்ணிக்குள்ளே இவன் பெருசாக எதுவும் கிடையாது. தண்ணிக்கு மேலே தான் இவனோட பவர்ஸ்லாம் இருக்குது. எவ்வளோ பேர் டக்குன்னு இவ்வளோ பேரை வர வச்சுட்டான் அவன். ஏஸ் ஒரு வாட்டி தான் வர வைப்பான்னு நினைக்கிறேன் கைஸ் அவன். பாருங்கள் இந்த வாட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா இது தான் பண்ணிகிட்ருக்கான். ஏதோ அந்த லிக்விட் மாதிரி ஏதோ துப்புறான். அதுக்கும் பார்த்திங்கன்னா டைம்லாம் இருக்குது.
சூப்பர். கல்லு கில்லு எல்லாத்தையும் அடிச்சு உடச்சு நறுக்குறாங்க சிவன். பங்கம் இனி பிடிச்சவங்க எல்லாம் வேற மாதிரி. ஓ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சாவுது கைஸ். கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும் போல இதெல்லாம். நான் எவ்வளோ பேரை வர வச்சிட்டான் அவருங்க. ஹெல்த் சர்ன்னு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடும் போல இதெல்லாம். என்ன தான் வர வச்சாலும் சரி கைஸ். நான் சல்பர் எடுத்துகிட்டு வந்திருக்கேண்ணா. நான் சல்பர் எடுத்துகிட்டு வரலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். சல்பர் என்னோடய இதுலேயே இருக்குது. அவன் வாயிலேருந்து பாருங்க, அது ஊற்றிக்கிட்டே இருக்குது. செம்மையாக அனிமேஷன் பண்ணியிருக்கானுங்க கைஸ் இதை. சூப்பர். அடுத்தது வேற என்ன பார்க்கறது? அது பாருங்க ஒன்று ஒன்றா செத்துக்கிட்டே இருக்கு பாருங்க. அது ஒரு பக்கம் சாப்பிட்டோம். ஓடுங்க மேன்டிகோர் வேற லெவல். ஆன்டிகோர்ஸ் பவர்ஸ்லாம் நீங்கள் பெண்டோரா மேப்பில் பார்த்துருப்பீங்க. இவனுக்கு சேடில் போட்டு இவனை நான் ரைட் பண்ணணும். இன்னும் பெரியஸாக இருக்காது என்னோடய லெவல்லாம். சும்மா சாதாரணமாக தான் இருப்பான் இவன். ஓகே ரெண்டாவது என்ன பிடிச்சோம்? பெரிய ட்ராகன் ஒன்று இருக்குமே லேவா. சூப்பர் கைஸ். இவன் மேமூத்தோட ட்ராகன் விஷன். இவன் இவங்க அந்த ஐஸ் பிரித்து அவ்வளோதானா பவரு? ஐஸ் பிரித்து விட்றான். சூப்பரு. காற்று விட்றது பங்கம். ஏய் ஐஸ் கட்டி துப்புறான்னு நினைக்கிறேங்க. ஐஸ் கட்டி தானே துப்புறான். சூப்பரு. ஆமாம் ஐஸ் பைட்டு. சரி ஓகே. ஸோ ஃபைனலாக நம்மளோட டெரிஃபிக்கான டைனோ. எந்த இடத்துல அவனை எடுத்துகிட்டு வந்து விட்றதுன்னே தெரியலையே. அவனை எல்லாம் செத்து போய் கிடக்குறீங்க. இவன் ஒருத்தனை மட்டும் எந்த இடத்துல நிறுத்துறதுன்னே தெரில. இருங்க இவன் ஒரே ஒரு ஆளை மட்டும் இந்த இடத்துல நிறுத்தி பார்ப்போம். இடம் அப்பையும் பத்துமான்னு தெரில. சூப்பரு. இருங்க இவனுக்காகவே நம்ம ஒரு காஸ்டியூம் ஒன்று வச்சுருக்கோம். நியூ அப்டேட்டில் வந்த காஸ்டியூம் எப்படி இருக்குது? அப்டேட்டட் காஸ்டியூம். லைட்னிங் மோடு இருக்கா இப்போ? எவ்வளோ தூரம் இருந்தாலும் இவனோட ஃபுல்லாக இவனை கண்ட்ரோலே பண்ண முடியல கைஸ். இவ்வளோ பெருசாக இருக்கிறான். ஓகே இப்போ லைட்னிங் மோட அட்டாக்ல இருக்கு. லைட்னிங் எப்படி வருது பார்த்தீங்களா? அஞ்சுத்தையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் தெரில. இது சைடில் கிடைக்குது. கியூவில் எழுத்துனா இ எழுத்துனா மறுபடியும் எழுந்து வெளியே வந்துடுறான். ஓகே எக்ஸ் எழுத்துனா ஒன்று ஒன்றா கிடைக்குது. ஓடுங்க. லைட்னிங் வேற லெவல். ஏ இப்போ ஃபயர் மோடு. ஃபயர் எது? ஓ லெஃப்ட் சைடில் இருக்கு தான் ஃபயரா? மறுபடியும் ஃபயர் பிரீத் பண்ணு. ஓகே பாய்சனு. ஸ்டிங் மோடு. ஒவ்வொரு தலைக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குது கைஸ். இது மறுபடியும் லைட்னிங்கு, ஃபயரு, பாய்சனு, அப்புறம் அந்த கலர் மோடு. அஞ்சுத்தையும் எப்படி ஒன்றா யூஸ் பண்ணுறது? சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க போயிட்டு இருக்கத்தெல்லாம் வேட்டையாடிட்டு வருவோம். நம்ம தான் இங்கே இருக்கிறதுல இப்போ பெருசு. ஓ சூப்பர் கைஸ் இருங்க வரேன். இவனை நான் ரொம்ப நாளாக பிடிக்கணும்னு நினச்சினே. இவன் என்ன கொடுத்தான் இவன்? ஓ ஃபிஷ் மீட்டா. சூப்பர். இவனை ரொம்ப நாளாக நானும் பிடிக்கணும் பிடிக்கணும் பிடிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். டேம் ஆவானா மாட்டானா? ஓகே டேம் ஆகிறான். கிட்டத்தட்ட 60. சூப்பரு. இதுக்கு தான் கேசி இவனை நான் பிடிச்சேன். எவ்வளோ அழகாக ஓடுறான் பார்த்தீங்களா?
கிளைட் ஆகிறானா? நாக்க வெளியே நிட்டுறது சூப்பரு. அட்டாக்க பார்த்தீங்களா? இங்க கிரிக்கல் விடுறோம் பாருங்க. அது இல்லாம ஸ்னோ ஸ்ப்ரே கிளைடு தான் கைஸ், செம்ம சூப்பரு. இன்னைக்கு பிடிச்சது எல்லாமே வேற லெவல் தான். ஆஹா, காச்சாவெல்லாம் போட்டு தள்ளிட்டானுங்களா? நீ ஏன்டா இங்கே வந்து ஸ்பான் ஆகணும்? சரி ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.